Headphone Zone மற்றும் FiiO அப்படிங்கற ரெண்டு பிராண்ட்ஸ் இணைஞ்சு வந்து ஒரு புது IEM அப்படிங்கற ஒரு இன்-இயர் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ட்ரெடிஷனலாக உள்ள நமக்கு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட சவுண்ட் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கற மென்ஷன் பண்ணிருக்காங்க. காரணம் இது நார்மலான ஹெட்செட் கிடையாது, அதுக்கு பதிலா IEM அப்படி சொல்றாங்க. IEM அப்படிங்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்-இயர் மானிட்டர்ஸ் அப்படினு சொல்வாங்க. சோ இதுக்காக இப்ப நம்ம கையில JD1 அப்படிங்கற இந்த IEM நம்ம கையில இருக்கு. சோ இந்த JD1 அப்படிங்கற இந்த IEM என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க, மேலும் வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, மேலும் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஹெட்ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்குறாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடி பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க அதாங்க. மூலம் இந்த JD1 அப்படிங்கிற IEM-ஓட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸோட டாப் சைட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜோனோட இந்த லோகோ இருக்கு. சைட்ல பார்க்கும்போது ரீடிஃபைனிங் மியூசிக் சின்ஸ் 2011 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 2011 வருஷத்துலேருந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனஸ்ட் ஹெட்ஃபோன் தயாரிக்கிற ஒரு பிராண்டாக இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு இன்னொரு குட்டி பேப்பரும் ஒன்று இருக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, அதில் பலவிதமான லாங்குவேஜஸ்ல வந்து தேங்க்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேலும் பலவிதமான குட்டி குட்டி கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஆப்போட பிளேலிஸ்ட் வந்து காட்டியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதை ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக இந்த பாட்டை வந்து கேட்கலாம். மேலும் இந்த பாக்ஸ்ல வந்து இன்னொரு இன்வைட் மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, அதாவது இந்த ஹெட்ஃபோனை பத்தி தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு வெல்கம் நோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோன் வாங்கினதுக்காக. ஸோ இப்போ வெளியுள்ள பாக்ஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து டேரெக்டாக இந்த ஹெட்ஃபோன் பாக்ஸ் அதாவது இந்த IEM-ஓட பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மோல இந்த JD1 இயர்போன் பாக்ஸோட வெளியே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த JD1-ஓட IEM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து USB Type-C வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது போக பாக்ஸோட சைட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜோன் மற்றும் FiiO அப்படிங்கிற பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் சில வகையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பிளாக் பாக்ஸ் இருக்கு, அதை தூக்கி சைடில் வச்சிடலாம். உள்ள வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹெட்ஃபோனோட வரக்கூடிய இந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த IEM-ஓட வரக்கூடிய கண்ட்ரோலரில் வந்து பிளஸ் பட்டன், மைனஸ் பட்டன், அது மட்டும் இல்லாமல் பிளே மற்றும் பாஸ் பட்டன் அப்படிங்கிற மூணு கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அது மட்டும் பார்க்கும்போது பிளஸ் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் ஆகும், மைனஸ் பட்டன் அமைக்கிறீங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும். இது இப்போ மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் உள்ள பட்டன் சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா பாட்டு வந்து பாஸ் ஆகும், மறுபடியும் வந்து அமைக்கும் போது பாட்டு வந்து பிளே ஆகும். சென்டர் பட்டனை டபுள் டேப் பண்ணும்போது அடுத்த பாட்டை பார்த்து போகும், அதே ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் பார்த்து போகும். இந்த கண்ட்ரோலரில் உள்ள பிளஸ் மற்றும் மைனஸ் பட்டனை வந்து சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவலைசரை மாற்ற முடியும். அதாவது அஞ்சு விதமான ப்ரீசெட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பிளாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த IEM-க்குள்ள வயர் இருக்கு. அதாவது நமக்கு வந்து வெளியே வந்து IEM பார்த்தோம் அந்த கேஸில் ஓப்பன் பண்ணும்போது அந்த IEM-ஐ வந்து இந்த வயர் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டாப்பில் வந்து ஒரு பிளாக் பேப்பர் வச்சுருந்தாங்க. இந்த பிளாக் பேப்பரில் வந்து அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அந்த வயரை வந்து அந்த IEM கூட அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக இதில் இருக்கிற பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் போல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸை வந்து டேரெக்டாக உங்கள் காதில் வைக்கும்போது அந்த வயர் வந்து உங்கள் காதுக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து காதில் ஹோல்ட் ஆகும். காரணம் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து காது மடல் மேலையோடு இந்த வயர் போகும்போது அந்த வயர் வந்து இந்த இயர்பட்ஸை கீழே உள்ளாத மாதிரி கிரிப்பாக ஹோல்ட் பண்ணி வைக்கும். இது போக அந்த பிளாக் பாக்ஸில் ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸும் அடிஷனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த இந்த இயர் டிப்ஸ் வந்து சரியில்லைன்னா நீங்கள் மாற்றிக்கிடலாம். இயர்பட்ஸோட டிசைன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல் செஞ்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலும் பில் குவாலிட்டி பற்றி சொல்லவே வேண்டாம், நமக்கு வந்து பில் குவாலிட்டியும் நல்லாவே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இயர்பட்ஸோட வெயிட்டும் நமக்கு 7 கிராம் தான் வருது. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இதில் இருக்குது. அப்படியே இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு மெட்டீரியல் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் வந்து நீங்கள் பேக் சைட் பார்க்கும்போது லெஃப்ட் மற்றும் ரைட் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதாவது எந்த இயர்பட்ஸை எந்த சைடு மாட்டணும் அப்படிங்கிற உங்களுக்கு இண்டிகேஷனும் இருக்குது. இது போக இந்த இயர்பட்ஸ் பில்ட்இன்னாக ஹையரஸ் டோங்கிள் டேக் வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து ஆடியோட கிளாரிட்டி இதில் நல்லா இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நார்மலான இயர்பட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆடியோட கிளாரிட்டி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்காக இதில் வந்து ஒரு 10mm-க்கான டைனமிக் டிரைவரும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த வயர் வந்து நமக்கு ரெண்டு விதமான ஆப்ஷனில் வருது. நமக்கு USB Type-C வெர்ஷனும் இருக்குது, அப்படி இல்லை 3.5mm ஆடி ஜாக் வெர்ஷனும் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C வெர்ஷன் வாங்கும்போது அதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது இதுல ஒரு அட்வான்ஸ் DSP அதாவது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசர் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக 24-bit மியூசிக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் லாஸ்லெஸ் மியூசிக்கை இதில் வந்து என்ஜாய் பண்ண முடியும். மேலும் இந்த இயர்பட்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 விதமான ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் மற்றும் மைனஸ் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் என்ன மோடுக்கு போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இயர்பட்ஸே வந்து மென்ஷன் பண்ணும். ஈக்குவலைசர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் USB Type-C வெர்ஷன் வாங்கும்போது மட்டும் தான் கிடைக்குமே தவிர 3.5mm வெர்ஷன்
வாங்கினீங்கன்னா அதுல கிடைக்காது. இதுபோ இந்த ஹெட்ஃபோன்ல நமக்கு வந்து மைக்ரோஃபோனும் இருக்கு, அதனால இயர்பட்ஸ் போன்ல கனெக்ட் பண்ணிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதிலே அட்டன் பண்ணி பேசலாம். இதுபோ இந்த இயர்பட்ஸ்ல கொடுத்திருக்கிற அந்த வயர்ஸ் பத்தி பேசி ஆகணும். அதாவது வயர் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் சொல்றாங்க, அதாவது ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து இருக்கும். அதுபோ இந்த கேபிள் வந்து டேங்கிள் ஃப்ரீயாகவும் இருக்கு, அதனால வந்து அவ்வளவு ஈஸியாக சிக்காது. கேபிளோட லென்த் பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து 120 சென்டிமீட்டர் வரையும் இருக்கு, நல்ல லாங்கான லென்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக மெயினான விஷயங்களை பற்றி பேசலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசுவோம். இந்த இன்இயர் மானிட்டர் வந்து நார்மலான ஹெட்ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஹெச்டி சவுண்டில் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ண முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த சவுண்டும் பேலன்ஸ்டாக ஈக்குவலண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐஎம் போகலாம். காரணம் நான் ஏற்கனவே சொன்னவே லாஸ்லெஸ் மியூசிக் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொடுத்துருக்கிற டிரைவர் மூலமாக, அதாவது மேக்னெட் மூலமாக நமக்கு வந்து கிளியர் கட்டான சவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் சவுண்ட் அப்படின்னு பேசும்போது யாருக்கு இது ரொம்ப செட் ஆகும் கேட்டிங்கன்னா மியூசிக் லவர்ஸ், அது போக கேமிங் விளையாடுறவங்களுக்கும் செட் ஆகும். அதாவது மைனூட்டான ஒரு சவுண்ட் எங்கே இருந்தாலும் கரெக்டாக கேட்குற மாதிரி இருக்கும். இது போய் ஈக்குவலைசர் மோடும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது நமக்கு பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிற மோடு இருக்குது, பேஸ் வந்து ரொம்ப லிஃப்ட் ஆகாது. அதாவது நார்மலான ஒரு ஃப்ளாட் சவுண்டோட மியூசிக் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். மற்றபடியாக ரொம்ப டாம் டூம்னு சவுண்டு வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதில் வராது. இது போக ட்ரிபிள் வோக்கல்ங்கிற மாதிரியாக மற்ற மோட்ஸும் இருக்குது. அது போக ஹார்மன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மோடும் இருக்குது, அதில் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சவுண்டில் காட்டுற மாதிரியாக வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் வந்து 5 விதமான ஈக்குவலைசர் மோடில் பிடிச்ச மாதிரி மோட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனோட விலையை பற்றி பேச முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். அதாவது இதில் கொடுத்துருக்க கேஸ் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடில் ஹெட்ஃபோன் ஜோனோட லோகோ இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ddHiFi அப்படிங்கிற லோகோ இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிராண்டும் சேர்த்து யூனிக்காக வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் கேஸ் தான் வருது, அதாவது நமக்கு உள்ள வந்து மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேஸில் டேட்டா ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் இப்படி ஜஸ்ட் வச்சிட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒட்டிக்கிடும். அதாவது இந்த மேலே இருக்கிற அந்த ஓப்பனிங்கை வந்து எந்த இடத்துல எப்படி வச்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆயிரும். மேலும் இந்த கேஸ் வந்து ஒரு ஃபியூ லெதர் மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. இந்த கேஸோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 799 ரூபா வருது, ஹெட்ஃபோன் ஜோன் வெப்சைட்டில் இருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த JD1 இயர்பட்ஸோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட விலை 1599 அப்படிங்கிற விலையில் வந்து ஹெட்ஃபோன் ஜோன் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓவராக வந்து இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட், ரொம்ப தம்பிங் மியூசிக் எதிர்பார்க்க மாட்டேன். மற்றபடி எல்லா மியூசிக்கும் ஹை ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணோம், அதாவது ஹை ரெசல்யூஷன் சவுண்ட் குவாலிட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பேஸ் லவர்ஸ், ரொம்ப ஹெவியான பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஆனால் பேலன்ஸ்டான மியூசிக் வேணும், எல்லாமே கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ட்ரெடிஷ்னல் ப்ளூடூத் இயர்பட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் வந்து தெரியுது. ஒருவேளை நீங்கள் வயர்டு இயர்பட்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிங்க, ஒரு நல்ல குவாலிட்டின் சவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் ஜோன் JD1 இயர்பட்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மெச்சப்படுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.